ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு விட்டமினி கேப்சூல்ஸ் சேர்த்துக்கணும். இந்த ரெண்டு விட்டமினி கேப்சூல்ஸ் வந்து சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு இன்னும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் சேர்த்தா பெஸ்ட். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து கொதிச்சு நல்லா வந்து திக்காக ஜெல் மாதிரி வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது வடிகட்டுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்காக இருக்கும். ஏன்னா அந்த ஜெல்லு வந்து மறுபடியும் ஒரு பேட்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து மினிமம் ஒரு 2 weeks வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். 2 weeks வரைக்கும் நம்ம இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பெஸ்ட் ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தியாஸ் நேச்சுரல். நம்ம வந்து ஒரு ஹோம்மேட் சிரம் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இந்த சிரம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒயிட்னிங் பண்ணுறதுக்கு, அதே நமக்கு இந்த பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஆக்னியெல்லாம் வந்துட்டு பிம்பிள் மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக, அதே மாதிரியே நம்மளோட ஓப்பன் போர்ஸ் எல்லாம் ஸ்ரிங்க் பண்ணுறதுக்காக, எல்லாத்துக்குமே நம்மளோட ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனான ஒரு சிரம் தாங்க நம்ம வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த சிரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோல்டன் ஒயிட்னிங் சிரம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து கோல்டன் கலரில் இருக்கும். அதே மாதிரியே நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து கோல்டன் கலராக மாற்றுறதுக்கும் நல்ல ஒயிட்னிங் கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த கோல்டன் ஒயிட்னிங் சிரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, ஆர்எல்ஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஒயிட்னிங் சிரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த கோல்டன் ஒயிட்னிங் சிரம் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா வெந்தயம் தான். ஸோ வெந்தயம் நான் வந்து ஒரு 2 hours முன்னாடி வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வெந்தயம் நமக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அது ஊறுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நம்ம வந்து ஓவர் நைட்லாம் வந்து அப்படியே ஊற வைக்கணுன்றது இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு டைம் இருந்தால் நீங்கள் வந்து ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். பட் எனிவே நான் வந்து இது வந்து சடனாக நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு 2 hours முன்னாடி தான் ஊற வச்சுருக்கேன். நான் வெந்தயம் வந்து 1 spoon அளவுக்கு எடுத்துக்கணும். டீஸ்பூன் கிடையாது, 1 tablespoon அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கிறேன். வெந்தயம் நம்மளோட இந்த ஓப்பன் ஃபோல்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் தான். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்னால் நமக்கு வந்து தமிழில் வந்து ஆழிவித அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆழிவித தான் எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே நமக்கு கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து ஸ்கின் கேருக்குனாலும் சரி, அதே மாதிரியே ஹேர் கேருக்கு, ப்ளஸ் நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு, எல்லாத்துக்குமே இந்த ஆழிவித வந்து நல்ல ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ஸ்கின்னுக்குனாலும் நல்ல ஒரு எஃபெக்ட் தரும். அதே மாதிரி ஹேர் கேருக்குமே நம்மளோட ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுவும் நம்ம வந்து 1 spoon எடுத்திருக்கோம், டீஸ்பூன் கிடையாது, இதுவும் 1 tablespoon எடுத்திருக்கோம். அடுத்ததாக நமக்கு வந்து மஞ்சள் பொடி தேவைப்படும். மஞ்சள் பொடி நம்மளோட கஸ்தூரி மஞ்சளோட பொடி எடுத்திருக்கோம். நம்ம வந்து கஸ்தூரி மஞ்சளோட பொடி வந்து 1 teaspoon எடுத்திருக்கோம். நம்ம வந்து இது வந்து ஜென்ஸுக்குன்னா இந்த கஸ்தூரி மஞ்சள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே உங்களுக்கு வந்து மஞ்சள் ஒத்துக்காதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நான் வந்து க்ரீன் டீ எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் டீ வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்ல அந்த பிம்பிள்லேருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த க்ரீன் டீ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் நம்ம வந்து க்ரீன் டீ எடுத்திருக்கோம். பட் இந்த க்ரீன் டீ உங்ககிட்ட அவைலபிளாக இல்லைன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து மஞ்சள் மட்டும் எடுத்தால் கூட போதும். இன்கேஸ் உங்களுக்கு மஞ்சள் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒன்று ஆட் பண்ணாலும் போதும், பட் ரெண்டும் ஆட் பண்ணால் இன்னும் நமக்கு நல்லது தான். நான் வந்து இப்போ வந்து ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது நான் இப்போ டோட்டலாக எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெந்தயம் ஊற வச்சது எடுத்திருக்கோம், அதே மாதிரியே ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், க்ரீன் டீ, நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து வைல்ட் டர்மரிக் அதாவது கஸ்தூரி மஞ்சள். ஸோ இது 4 தான் நான் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது வந்து நம்ம வந்து ஜெல்லாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அடுத்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும், அது நான் வந்து வழியை சொல்கிறேன் நான். ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து வெந்தயம் அந்த ஊற வச்ச தண்ணியோடைய சேர்த்துக்கணும், அதோடைய ஃப்ளாக்ஸ் சீட்ஸையும் அதில் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு க்ரீன் டீ, அதே மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். இது 4 நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து 1 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட தன்மை பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஜெல் ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் நம்ம வந்து கொதிக்க வச்சாலே நல்ல ஜெல் மாதிரி ஆகிடும். அதே மாதிரியே நமக்கு வெந்தயமுமே ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும். ஸோ இது ரெண்டும் சேரும்போது நமக்கு வந்து ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ நல்லா கொதிக்கட்டும், கொதிச்சதுக்கப்புறமா காமிக்கிறேன் நான்.
ஸோ பாருங்கள் நமக்கு வந்து கொதிச்சு நல்லா வந்து திக்காக ஜெல் மாதிரி வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். இது வடிகட்டுறது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்காக இருக்கும். ஏன்னா அந்த ஜெல்லுன்றப்ப நமக்கு வந்து அந்த மாதிரி வடிஞ்சு வராது அவ்வளோ சீக்கிரமாக. அதோடைய இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வடிகட்டிக்கணும். இந்த கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுன்னா நமக்கு வந்து அவ்வளோவா வராது, கொஞ்சம் திட்டு திட்டு மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சூடு ஆறுறதுக்குள்ளே நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இது வந்து வடிகட்டுறதுக்காக நம்ம வந்து துணியெல்லாம் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். பட் எனிவே கொஞ்சம் சூடாக இருக்குன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ரைனர் வச்சுட்டு ஸ்ட்ரைனோட ஹெல்ப்பால் வடிகட்டிக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகும் நமக்கு வந்து, அது ரொம்ப போராட்டமாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது நல்ல ஒரு விஷயம் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஒரு நாள் கொஞ்சமாக நம்ம வந்து மெனக்கெடுறதுல ஒன்றும் தப்பில்லை. நல்லா எல்லாத்தையும் இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நல்லா வந்து அந்த ஜெல்லு மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இது கொஞ்சம் நமக்கு வந்து இப்போ ஹீட் எல்லாம் ஆறிடுச்சு. எனவே நம்ம வந்து வடிகட்டிகிட்டு இருக்கும்போதே ஹீட் எல்லாம் எனக்கு ஆறிடுச்சு. ஸோ இதில் தான் நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். இது நமக்கு வந்து இந்த ஜெல் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதை நம்ம வந்து மிக்சியில் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். இல்லை உங்ககிட்ட வந்து பிளெண்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வச்சு கூட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவும் கூட இல்லைனா நல்ல விஸ்க்கு வச்சு கூட நம்ம வந்து நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து இப்போதைக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு வர சுற்றி சுற்றி எடுக்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்றதுனால நான் மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன் நான். ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு ரெண்டு விட்டமினி கேப்சூல்ஸ் சேர்த்துக்கணும். இந்த ரெண்டு விட்டமினி கேப்சூல்ஸ் வந்து சேர்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு இன்னும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கெலாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் சேர்த்தா பெஸ்ட். நெக்ஸ்ட் இது கூட நம்ம வந்து ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, முடிஞ்சிடுச்சு. ஸோ அது வந்து இருந்து அவ்வளோவே நான் சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இருந்திருக்கும், அவ்வளோதான். நீங்கள் 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா நுறுற மாதிரி வந்திருக்கு, நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கின்ல இருக்கிற அந்த ஆக்னியோட மார்க்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரியே நமக்கு வந்து அந்த ஓப்பன் ஃபோர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பன் ஃபோர்ஸ்லாம் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக, ப்ளஸ் நம்மளோட ஸ்கின்ல சன் டேன் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி நல்ல ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கறதுக்காக எல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த சிரம். ஸோ இதை வந்து நமக்கு வந்து பெருசாக நமக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே வேண்டாம். நம்ம கிச்சனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான். ஃப்ளாக்ஸ் சீட் கூட நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறாங்க, இல்லைனா கூட எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயுமே நமக்கு வந்து கிடைக்கும். அது ரொம்ப ரேட்லாம் கிடையாது, நமக்கு வந்து ஒரு 30 ரூபாய்க்கெல்லாம் நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சொல்லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து வெளியே வைக்கலாம்னு கேட்டால் வெளியே கூட வச்சுக்கலாம், ரூம் டெம்பரேச்சரில் கூட நம்ம வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வச்சோம்னா நமக்கு வந்து ஒரு 4-5 நாள் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு பேட்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து மினிமம் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம இதை வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பெஸ்ட் ரிசல்ட்டுக்காக நம்ம வந்து காலையிலேயும் நைட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு வாட்டி ஷேக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கலரே பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ பாருங்கள் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான். நல்லா அப்படியே கை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணாலுமே உடனே அப்சர்வ் ஆகிக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்து அப்படியே தூங்கிடலாம். அதை வந்து வாஷ் பண்ணணுன்றதெல்லாம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். பட் பாருங்கள் நான் கையில் அப்ளை பண்ண அப்படியே அப்சர்வ் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் இப்போ வந்து ஃபேஸ்லேயுமே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நான். ஸோ தட் நான் வந்து ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கோல்டன் கலரில் இருக்குது. இதை நம்ம வந்து இப்போ கொஞ்சமாக நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லிட் மேலே இருக்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா நம்ம வந்து கொஞ்சம் அப்படி கையில் ஊற்றுறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த பாட்டில் எல்லாமே அமேசானில் தான் வாங்கினேன் நான். அதை வந்து அந்த வீடியோவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அப்படியே நம்ம வந்து ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சமாக ஃபேஸில் போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு மைல்டு மசாஜ் கொடுத்து விட்டுக்கலாம்.
நல்ல சீக்கிரமாகவே நம்மளோட ஸ்கின் ஃபுல்லாகவே நல்லா அப்சர்ப் ஆகிக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் யூஸ் பண்ணும்போதே நல்ல ஸ்கின்னில் ஒரு சேஞ்சுமே தெரியுது, நல்ல ஒரு ஒரு நல்ல க்ளோ தெரியுது. அதே மாதிரி நமக்கு அந்த ஓப்பன் ஃபோர்ஸ்லாம் கூட கொஞ்சம் ஸ்ரிங்க் ஆகிறதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம நெக்லேயே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அப்படியே மேலோட்டமாக மேலே நம்ம வந்து கொஞ்சம் மேலே பார்த்துட்டு நம்ம வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணால் நமக்கு வந்து ஸ்கின் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஃபேக் ஆகாமலாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இந்த சிரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ளஸ் இந்த சிரத்தை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ஒரு 3 to 4 weeks வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும் இது. ப்ளஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ நல்லது. வெந்தயம்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஸோ வெந்தயம்லாம் நம்ம இந்த கோல்டன் ஒயிட்னிங் சிரமுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு இன்னும் நல்ல ஒரு பெனிஃபிட். ஸோ ஸ்கின் கேரில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சிரம் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.